ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சிம்ரன் வெல்கம் டு நியூ ஷாப்பிங் க்ளூஸ் தமிழ் லாக்டவுனில் ஃபுல்லாக கிச்சன்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆன்டி கிச்சனில் வேலை பக்கம் வெறுப்பா இருக்குன்னு பயங்கரமாக பொழமுனாங்க யாராச்சும் வருத்தப்பட்டா இந்த சிம்ரன் மனசு தாங்குமா நோ பயங்கரமாக சர்ச் பண்ணி புது புது கிச்சன் கெஜெட்ஸாக சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கெஜெட்ஸை இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அந்த ஆண்டியும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்குன்னு இதை தேங்க்யூ சொன்னாங்க அப்போ தான் யோசித்தேன் நிறைய ஒர்க்கிங் ஆன்டிஸ்க்கு டைம் இருக்குமா தேடி தேடி ஷாப்பிங் பண்ணேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது நம்ம ஏன் க்ளூஸ் தரக்கூடாதுன்னு ஸோ அதனால பார்த்து பார்த்து இனோவேட்டிவாக ஒரு பத்து கிச்சன் கேஜெட்ஸோடு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஆன்டீஸ்ன்னு சொன்னதுக்கு மன்னிக்கும் ஒரு ஃப்ளோவில் வந்து விட்டது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டலில் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசு வராது அப்படி இருக்க எப்படி வீட்டில் வேஸ்ட் பண்ணுறது அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடெக்டோட பேர் சிலிகான்ஸ்ட் லிட்ஸ் இது ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் ரீயூசபிள் இது ஹீட் அண்ட் கோல்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு இதில் செட் ஆஃப் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வருது ப்ளஸ் நீங்கள் வைக்கிற எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அதுக்கான ஷேப்பில் இதோட லிப் மாறிக்கும் ஃப்ரூட்ஸுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் சிலிகான் ஸ்பில் ஸ்டாப்பர் லிட் அதாவது வீட்டில் பாலை பொங்க விட்டு தப்பு பண்ணாதவங்க இருக்கவே முடியாது அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஸோ நீங்கள் இதை பால் சட்டி மேலே இதை வச்சுட்டிங்கன்னா பால் பொங்குனாலும் அதுலேயே அந்த லிட்லேயே வந்து இருந்துக்குமே தவிர வெளியில் வந்து போகாது ஸோ நம்மளோட ப்ளேஸை நீட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மல்டிஃபங்க்ஷனல் அதாவது நீங்கள் ரைஸ் எல்லாமே வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய ஸ்டீம் மேலே வரும்போது நீங்கள் இந்த லிட்டுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அதையுமே குக் பண்ணிக்கலாம் இது எல்லா ஷேப்பில் உள்ள கண்டெய்னர்லேயுமே ஃபிக்ஸ் ஆகும் இது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு எனக்கு தோணுது ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது பட் அதை செய்கிறதில் உள்ள கஷ்டம் யாருக்குமே தெரியாது ஸோ அதை சுலபமாக்க வந்த ப்ராடக்ட் தான் இது இது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபோல்டபுள் ஃப்ரைட் பேஸ்கெட் அதாவது இதுக்குள்ளே நீங்கள் பாஸ்தா இல்லை பொட்டேட்டோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு டேரக்டாக ஆயிலுக்குள்ளே இந்த பேஸ்கெட்டையே விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இதில் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அது இல்லாமல் இது ஃபோல்டபுள் இடத்த அடைக்காமல் வச்சுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது ஸோ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேலட்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை குக் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மல்டி ஃபங்க்ஷனல் இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஸ்ட்ரெயின் டைப்பான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து நம்மளோட பாத்திரத்தில் கிளிப் பண்ணிக்கிட்டு நம்மளோட பாஸ்தாஸ் பகேட்டி கிரவுண்ட் பீச் சீஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஈவன் ரைஸ் கூட நீங்கள் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள பாட்ஸ்க்கோ இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் உள்ள பேன்ஸுக்குமே இது ஷூட்டபுளாக இருக்கும் அது இல்லாமல் இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸு ஸோ ப்ராடக்ட்டுக்கும் எதுவும் ஆகாது ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அதை எடுக்கிறதுக்கும் திருப்பி மாட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் தான் இதுவும் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா அதோடய தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பின்னாடி இருக்கிற பவுலை கழட்டி அதுலேயும் நீங்கள் வந்து கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் இப்போ பார்க்க போகிறது தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் பட் இது பட் இன்னும் இது இந்தியாவுக்கு வரலை பட் இது ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்டை பாஸ்தா குக் பண்ணும்போது போடணும் அந்த பாஸ்தா வந்து குக் ஆனதுக்கப்புறம் இந்த செஃப் வந்து பாடுற மாதிரி அதாவது ஒரு மெலடி சாங் வந்து கேட்கும் அதாவது ஒரு டூ ஃபிஃப்டீன் டிகிரிஸ் பாய்லிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பீப் சவுண்ட் கேட்கும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மெலடி வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் பாஸ்தா குக் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து பாஸ்தாவை ஓவர் குக்கும் பண்ண விடாது ஸோ பாஸ்தாவை நம்ம குக் பண்ணாமல் பாதியில் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வராது ஸோ இது ஒரு ஸோ ஆஃப்டர் எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப அது ப ஆகிட்டே இருக்கும் பீப்ஸ் வந்து பீப் சவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்புறம் இதை எடுத்துகிட்டு இதோட மியூசிக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கூல் வாட்டரில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அதோடய மியூசிக் வந்து ஸ்டாப் ஆகிடும் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்னே சொல்லலாம் எக்கோட டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து இந்த எக்லையே கொஞ்சம் டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வைக்கிறதுக்கு ஸோ ப்ரெசென்டேஷன் நீட்டாக கொடுக்கறதுக்காக கூட இதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது அந்த ஷெல்க்கு மேலே இந்த ஓப்பனிங்கை வச்சிடணும் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மேலே இருக்கிறது ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே கிராக் ஆகி வந்துடும் ஸோ இது வந்து ஒரு நீட்டாக ஒரு எக்கு கட் எக்கோட டாப்பை கட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு எக்ஸ் அண்ட் பாயில்டு எக்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் ஒரு நார்மலான ப்ராடக்ட்டு தான் பாட்டில் ப்ரஷ் லிக்விட் ஆயில் பிளாஸ்டிங் பிபிக்யூப் பென் அப்படின்னு சொல்லுவாங்க இது டைரெக்டாக நம்ம வந்து ஆயிலில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு ப்ராடக்ட் இது வந்து ரொம்ப நார்மலான ப்ராடக்ட்டு தான் வெஜிடபுள்ஸ் மேல் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்புறம் பேன் ஃபுல்லாக நம்ம ஆயிலை வந்து கரெக்டான ஈக்குவலாக கொடுக்கறதுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகியிருக்குன்னா ஒரு ஃபனல் லெமன் ஸ்க்வீஸர் இருக்கும் ஒரு எக் செப்பரேட்டர் ஜார் ஓப்பனர் அப்புறம் ஒரு சீஸ் கிரேட்டர் இருக்கும் எக் பல்வைசர் ஸ்பைஸ் கிரேட்டர் மெஷர் ஜெப் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பாட்டில் மாதிரி ஒரு ப்ராடக்டாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இது இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நாள் இந்த யூஸ் வரும்னு தெரியாது அண்டு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியலை பட் இது ரொம்ப காம்பேக்டாகவும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுனாலையும் நான் இங்கே இந்த ப்ராடக்டை சொல்கிறேன் கிச்சனில் நிறையா அழகு பொருளாக இருக்கணும் கிச்சன் ஃபுல்லாகவே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பட் நம்ம எந்தளவுக்கு இதை யூஸ் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது அதாவது சைக்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிஸாவை கட் பண்ணுறது இல்லை நம்ம வெரைட்டியான வெரைட்டியானோசாஸ் பண்ணும்போது அதில் இதை வச்சு கட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இதோடய ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பிகாஸ் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால இந்த ரேட் இருக்கும் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் தான் இன்னிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இந்த ப்ராடெக்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் பர்சனலாக என் ஃபீட்பேக் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுங்கன்னு உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை எடுத்துப்பேன் சீக்கிரமாகவே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இம்ரேன் ಎನ್ನ ಎನ್ನ ಐಟಂಗಳು ಟೂಬಲ್ ಪಿ ಪ್ಲಾಟಿನೇ